Manako friends, in the video na mayna paakla abrina mistakes done by parents when giving solid foods to babies. Parents vandu solid foods kudukrappa endha mari thavargal seivanga adu eppadi thirthikirathu abingiradha indha video la nama paakalam. Seri vaanga nama video ku la pola. Kulandha porandhadhil irundhu 6 maasathukku nama thaipaal mattum dhaan kuduthirukkom. Appa endha confusion endha mistakes varadhu. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதே மாதிரி அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் இல்லை 4 மாதத்தில் அவங்க ரொம்ப அழுகிறாங்க, தாய்ப்பால் கம்மியாக இருக்குமோ என்னமோ அப்படிங்கிற டவுட் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி அவங்க நைட்டு தூங்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப எந்திரிச்சிட்டே இருக்காங்க, நிறைய ஃபீடிங் பண்ணுறாங்க, ரொம்ப அழுகிறாங்க அப்படிங்கிற டவுட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு ஒரு வேளை சாலிட் ஃபுட்ஸ் தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். பட் ஆனால் அது மிகவும் தவறான விஷயம். அது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டை சரிமானம் பண்ண முடியாது, இன்டெஸ்டைனில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், ஃபுட் அலர்ஜிஸ் வரும், அதே மாதிரி எக்ஸசிவ் வெயிட் கெயின் கூட ஆயிடுவாங்க குழந்தைங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மில்க் சப்ளை கம்மியாக இருக்கா, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரெண்டாவது மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா, ஃபுட் சாலிட் ஃபுட்ஸை வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது 8-9 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம். எதனால அப்படின்னா, 6 மாதத்தில் நம்ம வந்து உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்போ வந்து அங்கே குழந்தைங்க உணவை மறுத்துருப்பாங்க, எடுத்துக்க மாட்டாங்க, ஏதாவது அலர்ஜிஸ் வந்திருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா, பேரண்ட்ஸ் வந்து பயந்துட்டு ஒரு பாஸ் கொடுத்துருப்போம் அந்த இடத்துல, ஒரு 2-3 மாதம் கழித்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் அதுவும் மிகவும் தவறான விஷயம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து தேவையான நியூட்ரிஷன் அது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காம போயிடும். எதனால் அப்படின்னா, 6 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு தாய்ப்பாலிருந்து கிடைக்கிற நியூட்ரிஷனே போதுமானதாக இருக்கும். பட் ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம கொடுக்குற சாலிட் ஃபுட்ஸ்லேருந்து நிறைய நியூட்ரிஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மூலிமா அயன் டிஃபிஷியன்சி அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. வந்து நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 6 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது கரெக்டான விஷயம். அடுத்து 3வது தவறு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஸ்வீட்ஸ் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்வீட்ஸ் ஏன் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிறது ஸ்வீட்ஸ் தான். அதே மாதிரி பெரியவங்க ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, கேக் வாங்கி கொடுப்போம். இந்த ஸ்வீட்ஸில் வந்து அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் போய் சேராது. வெறும் ஸ்வீட்ஸையே அவங்க சாப்பிட்டும் பழகிக்குவாங்க. ஃப்யூச்சரில் வந்து அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ்லேயும் இதனால் சேஞ்சஸ் வரும். வெறும் ஸ்வீட் மட்டுமே தான் அவங்க சாப்பிட்டு பழகுவாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பிளான் ஃபுட் கொடுப்போம். பிளான் ஃபுட் அப்படின்னா என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஃபுட்டு, வெறும் ஃப்ளேவர்ஸு ஸ்பைசஸ் எதுவும் இல்லாமல் சும்மா ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுக்கறது. பட் ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேபிஸ் அதை சாப்பிட்டுக்குவாங்க. பட் போக போக அந்த ஃபுட் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம கிச்சனில் இருக்கிற ஸ்பைசஸே தான், டர்மெரிக், அதாவது மஞ்சள், ஜீரகத்தூள், கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா பெப்பர், அதே மாதிரி பட்டை, தென் ஏலக்காய், அந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, தேவையான நியூட்ரியன்ஸ் அதாவது சத்துமிக்க ஆகாரங்கள் கொடுக்காமல் விடுறது. இதன் மூலிமா அவங்களுக்கு நிறைய வந்து வைட்டமின்ஸ், அயன் டிஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கொடுக்குற உணவுகள் எதையாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு இல்லாமல் நல்ல சத்துமிக்க ஆகாரங்களை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உணவு கொடுக்குறப்ப அவங்கள வந்து நம்மக்கிட்ட உட்கார வச்சு கொடுக்காம, நம்ம சாப்பிட்ற டைம் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு தனியாக ஃபீட் பண்ணுறது. ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் போராக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கூட உட்கார வச்சு நம்ம சாப்பிட்றப்ப நம்மளோட டேபிளில் நம்ம கூட உட்கார வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, அவங்க நம்ம கூட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஃபுட்டை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸோடு நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளோட ஃபுட்டு கொஞ்சம் கொடுக்குறப்ப அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு நாளடைவில் நம்ம கூட உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபுட் கொடுக்குறப்ப வந்து மெஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க நிறையா. மெஸ் அப்படின்னா என்னென்னா, வாயில், அதே மாதிரி ஷர்ட்டில், தென் கீழே எல்லா பக்கம் வந்து சிந்தி வச்சுருப்பாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பூன் ஃபீடிங் மட்டும்தான் பண்ணுவோம், நீட்டாக தொடச்சும் விட்டுருவோம். பட் அப்படி இல்லாமல் அந்த ஃபுட் டைம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபுட்டை வந்து அவங்களையே சாப்பிட வைக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபுட் எடுத்து சாப்பிடுவாங்க.
சுத்தி வாயிலெல்லாம் அப்பி வைப்பாங்க, அதை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணுவாங்க, அவங்களே கையில் எடுத்து விளையாடுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம வந்து சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்குறப்ப பேரண்ட்ஸ் செய்கிற மிஸ்டேக்ஸ், இந்த மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.